அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் எவ்வளோ தூரம் இயங்கும், எப்படி இயங்கும், எப்படி இயக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் பேச போகிறோம். ஒரு மாணவர் வந்து படம் பார்க்க போகணும்னு ஆசைப்பட்றாரு, ஆனால் அவர் மனசுக்குள்ளே இன்னொன்று தோணுது, படம் பார்க்க போனால் அப்பா அடிப்பாரோ அப்படின்னு தோணுது. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ரெண்டு, ஏன் இந்த விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆசைகள் அப்படிங்கிறது நான் படம் பார்க்க போகணுன்னு ஆசை, நான் படம் பார்க்க போனால் எங்கள் அப்பா அடிக்கும் அப்படிங்கிறது பின்னாடி இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர். இந்த இயக்குனர் யார்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் என்னுடைய ஆசையை தூண்டுது, என்னுடைய மனதை விரும்ப வைக்கிது, என்னுடைய மனதை புரிய வைக்கிது. ஆனால் பின்னாடி இயக்குனர் யார் அப்படின்னா, அதுதான் குரு. ஒரு ஜாதகத்தில் குரு பலப்பட வேண்டும், குரு பலப்பட வேண்டும் அப்படின்னா பின்னாடி என்ன சொல்லுது, படத்துக்கு போனால் அப்பா அடிப்பாடுறா, படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து யார்? அந்த குரு பகவான். அவரது ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் எப்படி இருக்கோ, ஒரு ஜாதகத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடியது, மறைமுக இயக்குனராக இருக்கக்கூடியது. ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் தெரிவாங்க, ஆனால் பின்னாடி இயக்கக்கூடிய இயக்குனர் அவங்கள எப்படி இயக்குறாரு அப்படிங்கிறதுக்கு தான் வெளிப்பாடு தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினோட நடிப்பு. அப்போ அந்த பின்னாடி இயக்கக்கூடிய குரு பகவான் பலமாக இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சிருங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அட்சய லக்னத்து இருக்குது, குரு பகவான் எங்கே இருக்குது, சந்திரன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய இயல்பு மாறும், உங்களுடைய புரிதல் இயக்கும். அதே குரு பகவான், ஏ அப்பா அடித்தா அடிக்கிறார், வாடா போவோம், வாடா பார்த்துவோம் அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு மனம் சொல்லுது, ஆழ்மனம் சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு குரு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துங்க. இதுதான் உங்களுடைய ஜாதக முறை. நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் உணர்ந்தால் தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மனிதரோட கடிவாளம் யார்கிட்ட இருக்குன்னா குரு பகவான். அதுதான் குருவை பலமாக பிடிங்க, குருவை வந்து பலமாக வந்து நேசிங்க, குருவே சரணம், சரணாகதி தான் குருவிட்ட. உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு யாரெல்லாம் கடிவாளம் போடுறாங்களோ அவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையோட குருவாக இருக்கணும், குரு பலப்படணும். உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்களும் உங்களுக்கு ஒரு குரு தான். கண்டிப்பாக அவங்களை மதியுங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து உங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையை திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பாங்க. இதேமாரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.